हेलो, आप इनकम टू एम तेलुगु अलरेडी दूर संबंधिया आरंभ मुद्दू समान इलाज एक सकते हाफ इनटू एम इनटू यू स्क्वायर रेंडा इप्पे उन्हें नल भी जोड़ा सो मुदला जब हमारा रेंडा जब हमारा भी जोड़ा इन्हें वालम एफ एस वन इनटू एस टू समान इधे एम एम हाफ पॉइंट एम पॉइंट यू स्क्वायर बोलो अब इधर रेंडे इन बैक का रेंडिंग बैक का नाल समन कटी क्या
BMCM நடுநிலை சமநிலையில் இருக்கையில் A உறுதியில் சமநிலையில் இருக்கிறது. அப்ப இந்த ஏபிசி இந்த சமநிலை வகைகளை பற்றி கேட்டார். இப்ப இந்த ஏபிசி இந்த சமநிலை வகைகளை கருத்து வந்தா உங்களுக்கு தெரியும் உயர் அழுத்தத்தில் இருக்கிறார் எப்படி இருப்பார், உறுதியில் சமநிலையில் இருப்பார். உயர் அழுத்தத்தில் இருக்கிறவர் உறுதியில் சமநிலை, தாழ் அழுத்தத்தில் இருக்கிறவர் உறுதி சமநிலை, மிக உறுதியா இருக்கிறது. இடையில இருக்கிறது நடுநிலை சமநிலை. அப்ப இதன்படி இது உயர் அழுத்தத்தில் இருக்கிறபடியா உறுதியில் சமநிலை, இது உறுதி சமநிலை, இது நடுநிலை சமநிலை. ஓகேயா? அப்ப இது ஏபிசி ஆகியவை முறையே உறுதியில் உறுதி நடுநிலை சமநிலை குறிக்கின்றன. நான்காவது ஓகே ரைட். புதில இதுல இருந்தா இப்படி ஒன்று தெரிஞ்சிருக்க, என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இப்படி ஒன்று இருந்தா உயர் அழுத்தத்தில் இருக்கின்ற எப்பவும் உறுதியில் சமநிலை இல்லை, இப்படி கொண்டு இப்படி வச்சுட்டேன். ஒரு உறுதியில் சமநிலையில் இருப்பார் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிப்படும். இப்ப அடுத்த இது 47 என்னவா, T70 நேரத்தில் செங்குத்தான பாறை ஒன்றில் இருந்து கல் ஒன்று போடப்படுகிறது. அதே கணத்தில் இப்பாறையின் அடியில் இருந்து இன்னொரு கல் வீவேகத்துடன் மேலே மேலாக வீசப்படுகிறது. இக்கல் போதிய அளவு பலமாக வீசப்படும் ஆயின் இரு கற்களும் ஒன்றாக சந்திக்கிறது நேரம். இப்ப எச்சுயரத்துல கீழே இருந்து ஒரு கல்ல வீட அறிகிறார், அதே நேரம் மேலே இருந்து ஒரு கல்லாதீனமா போகிறார். இந்த ரெண்டும் மீட் பண்றதுக்கு எடுக்கிற நேரம் தான் கேட்கிறார். இப்ப இது ரெண்டும் மீட் பண்ண போகுது எப்படி எழுந்து கேட்டா, இது புவியீர்ப்பு ஆகுறவங்களோட கீழே வருவார், இது புவியீர்ப்பு அமர்ந்துகளோட போவார். சரி, கால்முடுவர் கீழ் நோக்கி ஜீயத்து, இவருக்கு கீழ் நோக்கி ஜீயம். நான் என்ன செய்யறேன்டா, ஒருத்தர் நிப்பாடுறேன். இப்ப கீழே இருக்கிறவர் நிப்பாட்டுவேன், இது எப்படி நிப்பாடுறோம்னா, இது இந்த வேகத்தை கொடுக்கணும் கீழே. அப்ப வேகத்தை கீழே கொடுத்தீங்கன்னா இவர் நிப்பார். இப்ப வேகத்தை கீழே கொடுக்கிற நேரம் அமர்வுகளை நிப்பாட்டும், ஏன் வேகமும் பூஜ்யமா இருப்போம்,
ஆண்டவனும் பூஜ்யமா இருக்கணும், அப்பதான் நிக்கும். அப்ப இந்த பேர்த் பண்ணுற கீழே நீங்க கொடுக்குற இந்த ஜிய பூஜ்யமாகிறதுக்கு மேல ஜிய கொடுக்குற. அப்ப இதுக்கு கொடுத்த ரெண்டையும் அவருக்கு கொடுக்கணும். சோ கீழுக்கு விய கொடுப்பேன், மேலைக்கு ஜிய கொடுப்பேன். அப்ப இப்ப இந்த ஜி ஜி கேன்சல் ஆகிடும். அப்ப இதுக்கு ஆண்டுகள் பூஜ்யமாகிடும். இப்ப மாறாவது வேதத்துல வர போறேன். எவ்வளவு தூரம் மறுபடியும் சந்திக்க வேண்டும்டா? எச்ஆர் இது சார்பா பாக்குற, கீழே இருக்கிறவர்கள் சார்பா பாக்குற. அப்ப இது நின்றா எச்சாலும் கீழே வந்தாதான் சந்திப்பார். என்ன கதியோட? மாறாக்கதி வியோட. ஏன் மாறாக்கதி? இவர் சார்பா இருக்கிற ஆண்டுகள் பூஜ்யம். அப்ப மாறாக்கதியோட வர்றாருன்னா நேரம் இல்ல, தூரத்தை நிற்காது. அப்ப சந்திக்க எடுக்கிற நேரம் தூரத்தில் நிற்காது. எச்சோபி எதினாவிட முதலாவது நீங்க நேரடியா செய்துள்ளீங்க. முதலாவது என்னவா போக்குவரத்து கட்டுப்பாட்டு விளக்கடி கால் ஏ நிற்கிறது. இவ்விளக்கு பச்சையாக மாறியதும் ஏ கிளம்புகின்றது. ஏ கிளம்பும் வேளையில் கார் பி உறுதி வேகத்துடன் அதனை கடந்து செல்கின்றன. வேறுநிற வளைவுகள் படைத்து காணப்படுகின்றன. இப்ப இது ரெண்டுக்கும் வேறுநிற வளைவு தந்திருக்கிறது. இவர் மாறாவதுடைய இவர் இப்படி போற இது தாண்டி போயுள்ள இவர் இதிலிருந்து வெளியிட்டு போய் இவர் மாறாக்கதையில போற ஸ்டார்ட் பண்ணி இவர் தாண்டி போற பிடிக்க போறாருன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அப்ப ரெண்டு பேருமே இந்த தூரம் செமனா வரணும் இல்லையோ? அப்ப இங்க வேறு வேலை கிடைக்கிற பரப்பு செமனாரம். அப்ப இந்த எங்கேயோ இடத்துல பரப்பு செமனாரம். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படியே நாலு செவ்வாய். இதே அளவு முக்கோணம் மேல வந்தால்தான் இந்த முக்கோண பரப்பும் இந்த செவ்வாய் பரப்பும் செமனாரம். அப்ப இதே அளவு பரப்பு இங்க வரணும் இல்லா சமச்சீரி படி இது இன்னொரு நாலு செகண்டா இருக்கும். இது நாலு இது நாலு அப்பதானே சமச்சீரா வரும். அப்ப சந்திக்க இல்லையா எட்டு செகண்ட் சின்ன இல்லையா? டேய் இது நாலு கட்டி அப்ப இங்கேயும் நாலு கட்டி எட்டு செகண்ட். புரியலே ராய் புரியலையா? சேர்ந்தே ரெண்டும் சந்திக்கணும். சந்திக்கணும் என்று சொன்னா இடப்பெயர்ச்சி சமனா இருக்கணும். இடப்பெயர்ச்சி சமனா இருக்கணும்னா வேறு இந்த பரப்பம் இந்த பரப்பும் சமனா இருக்கணும். அதுல இந்த சரிவர பரப்பு வந்து ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அப்ப உனக்கு இந்த முக்கோண பரப்பு இந்த முக்கோண பரப்பு சமனா வரணும். அப்ப இது எதுன்னு பற்றி முக்கோணத்துக்கு பரப்பு இல்ல அரை தர அடி தர செங்குத்தி தர. அப்ப இப்ப நீ இந்த அளவு நீளம் இல்ல எத்தனை பட்டி இருக்கு? நாலு பெட்டிக்கு நாலு செகண்ட். அப்ப இங்க நாலு பெட்டி. அப்ப இது உயரத்தை பாரு இந்த உயரம் இங்க இருக்கு. அப்ப இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் தமிழாவணும்னா இது நாலு செகண்ட் இது எவ்வளவு நாலு செகண்ட். அப்ப எவ்வளவு நேரத்துல சந்திப்பா எட்டு செகண்ட்ல சந்திப்பா.
அப்ப கார் பிய பிடிக்கிற நேரம் என்னதான் கேட்டது, 8 செகண்ட். ஓகே, அவர் அடுத்த கேள்வி. என்னவா 49? தக்கை அடைப்பான் சி ஒன்றை கொண்ட ஒன்றை தன்மேல் கொண்ட பனிக்கட்டி ஒரு குட்டி ஒன்று வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முகவை ஒன்றில் உள்ள நீரில் மிதக்கிறது. இப்ப இந்த முகவை ஒன்றில் இருக்கிற நீருக்குள்ள ஒரு பனிக்கட்டி, அதுக்கு மேல ஒரு தக்க மிதக்கு. இப்ப இந்த பனிக்கட்டி உருகுது, என்ன கேட்கிறார், பனிக்கட்டி உருகும் போது இம்முகவையில் உள்ள நீர் மட்டம், இந்த நீர் மட்டத்துக்கு என்ன நடக்கும், இப்ப என்ன நடக்கும், இது உருகைக்குள்ள நோமெல்லாம் உங்களுக்கு தெரியும், பனிக்கட்டி தண்ணிக்கு உருகைக்குள்ள ஒரு பனிக்கட்டி நீருக்குள்ள உருகைக்க இந்த நீர் மட்டம் மாறாது. ஓகே, இப்ப இதுக்கு மேல ஒரு வெயிட் இருக்குது, இப்ப இது வெயிட் இருக்கிறதால இப்ப உருகைக்குள்ள மாறணும்னா மாறாது. வெள்ள நடக்கும் சொன்னா, நாங்கள் இதே இது போன பேப்பர்ல செய்த நாங்கள், நீங்கள் எத்தனாவது வருஷம், 83rd பேப்பர்ல செய்த நாங்கள், அங்க என்ன செய்யறாங்க, நாணயம் நாணயம் இருக்கு, என்ன நடக்கும், முதல்ல இந்த நாணயத்தின் வெயிட்டி தமிழா கூட திரவத்தை நம்ம ஏற்றிருக்கோம், வெயிட்டி தமிழா நம்ம ஏற்றது, பிறகு இந்த நாணயம் தண்ணி போடணும். இப்ப நாணயத்துல கனளவுக்கு தமிழ்நாடு இடம்பெயர்ந்து, அப்ப அந்த தண்ணி மட்டம் என்ன செய்யும், குறையும், உருகி கொண்டிருக்க மாறாது. இந்த நாணயம் இதுக்குள்ள விலைக்குள்ள தண்ணி மட்டம் சடல குறைஞ்சு மாறாம இருக்கும் பாக்குறாங்க. இப்ப இந்த தக்கை நிலைக்கு தமிழ்நாடு இடம்பெயர்க்கப்பட்டிருக்கோம், அப்போ ஓகே கூட தான் இடம்பெயர்த்திருக்கோம். தக்கையில வயிற்றுக்கு இடம்பெயர்த்திருக்கு, இருப்பிட்ட வெயிட்டுக்கு நம்ம தக்கையில வெயிட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம், ஓகே கூட நம்ம எடுத்துருக்கு, உருகி கொண்டு கேக்குள்ள தண்ணி மட்டும் மாறாது. இப்ப இந்த தக்கை தண்ணிக்குள்ள விழுந்தோன்னு என்ன செய்யும், இப்ப மிதக்கும். அடே தக்க தண்ணிக்குள்ள மிதக்குதுன்னா இப்பவும் எதுக்கு தமிழ்நாடு திரவத்தை இடம் பெயர்க்கும், அதை இந்த நிலைக்கு தமிழ்நாடு திரவத்தை தான் பெயர்க்கும். ஏன் மிதக்குது, மிதக்கைக்குள்ள நிலைக்கு தமிழ்நாடு திரவத்தை தான் பெயர்க்கும். முதலும் நிலைக்கு தமிழ்நாடு திரவத்தை தான் இடம்பெயர்த்து வச்சிருந்தது, அந்த பனிக்கட்டி உருகி முடிஞ்சவன விதக்கைக்குள்ள இப்பவும் நிலைக்கு தமிழ்நாடு இடம்பெயர்த்து வச்சிருக்கு. அப்ப அந்த தண்ணி மட்டம் என்ன செய்யாது, மாறாது, உருகினா பிறகு மாறாது, அந்த உருகி கொண்டிருக்கையும் மாறாது. அப்ப எதுவிடை மாற்றமடையாது இருக்கும், 5வது. ஆனா இரும்புக்கு ஏன் குறைஞ்சது, இரும்பு தாழ்ந்து, இரும்பு தாழ்ந்தோட என்ன, முதல்ல நிலைக்கு தமிழ்நாடு இடம்பெயர்த்திருக்கோம், இது அமலைக்குள்ள கனளவுக்கு தமிழ்நாடு தான் இடம்பெயர்க்கும், கனளவுக்கு தமிழ்நாடு இடம்பெயர்க்கிறது கொஞ்சம், அதனால நீங்க தண்ணி பண்ண குறையும். ஆனா இங்க மாறாது, ஏன், இதுக்கு மேல இருக்கையும் மிதக்குது, தண்ணிக்குள்ள மணிக்கட்டி உரிய முடிஞ்சோடனே மிதக்க போகுது, அப்ப எந்த மாற்றமும் இல்லை. ஓகேயா, ரைட், ரெக்கார்டர்.